ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய நகரங்களில் கும்பகோணமும் ஒன்று. கும்பகோணம் ஒரு கோயில் நகரம் எனவும் அழைக்கப்படுது. இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 கோயில்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி கோயில். இந்த கோயில் 108 திவ்ய தேச தலங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படுது. இந்த கோயில் கும்பகோணம் நகர்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வைணவ கோயில்களில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. இந்த கோயில் 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாக கருதப்படுது. அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயிலில் 12 வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய மகாமகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த கோயிலும் சாரங்கபாணி சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் கும்பகோணம் நகர்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு சக்கரபாணி சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைணவ கோயிலாகும். இந்த கோயில் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோயில். இந்த சிறப்பு வாய்ந்த கோயில் 12 நூற்றாண்டில் 2 ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில் ஆகிய 3 கோயில்களும் அழியாத சோழர் காலத்து பெருங்கோயில்கள் என அழைக்கப்படுது. இந்த 3 கோயில்களும் சோழர்களோட பெருமையை தமிழ்நாட்டில் நிலைநாட்டுது. இந்த சிறப்பு வாய்ந்த கோயில் கும்பகோணம் நகர்பகுதியிலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 4 படை வீடாக விளங்குது. இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயில். இங்கு நரகாசுரன் சூரியன் முதலானோர் வழிபட்ட தலம் என்பது ஐதீகம். இந்த தலத்தில் இன்றும் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் இக்கோயிலோட மூலவரின் மீது நேரடியாக விழுவதை நாம் பார்க்க முடியும். இந்த கோயிலும் கும்பகோணம் நகர்பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில். இது கும்பகோணம் மகாமக குலத்தின் வடகரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவன் கோயிலாகும். திருவலஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் கோயில். அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. ஒப்பிலியப்பன் திருக்கோயில். இது 108 திவ்ய தேச வைணவ கோயில்களில் ஒன்று. தென் திருப்பதி என்ற சிறப்பு பெயர் பெற்ற இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து 6.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் பாடல் பெற்ற ஒரு சிவாலயமாக விளங்குது. இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் பட்டீஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணத்தில் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது. ஏதாவது முக்கியமான கோயில்கள் விழுப்புட்டிருந்தா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.